நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்தில் தமிழ்நாட்டில் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியர்கள் பூசாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரான மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் 12,959 கோவில்களில் பணிபுரிவோருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பேசிய முதலமைச்சரான மு க ஸ்டாலின், இந்து அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். சேகர்பாபு என்று அழைப்பதை விட செயல்பாபு என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும். சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் கூட்டத்தொடர் முடியும் முன்பே அமலுக்கு வருவது இந்த திட்டம்தான். 24 மணி நேரமும் செயல்படுகிற அமைச்சராக சேகர்பாபு திகழ்கிறார். கோவில் நிலங்களும் சொத்துக்களும் மீட்கப்பட்டு வருகின்றன. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டமும் செயல்படம் பெற்றுள்ளது. தமிழில் அர்ச்சனை திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு 120 அறிவிப்புகளை அமைச்சரான சேகர்பாபு சட்டமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் தொடங்கப்படவும் உள்ளன. அறநிலையத்துறையின் பொற்காலம் வரவிருக்கிறது. அர்ச்சகர்களுக்கு மாத ஊக்கத்தொகையால் சுமார் 13,000 குடும்பங்கள் பயனடையும். சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்ற நடவடிக்கையும் எடுக்கப்படும். திட்டங்கள் செயல்படுவதை மாதந்தோறும் நானே கண்காணிப்பேன். அனைத்து துறைகளையும் முந்திக்கொண்டு செயல்பட்டு வருகிறார் சேகர்பாபு. எல் என்று சொல்வதற்கு முன்னால் எண்ணெயாக விரைந்து வேலை செய்கிறார் என்றும் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பேசினார்.